ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் வித் ஆஷ். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணக்கூடிய இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முக்கியமாக வந்து டாக் லவர்ஸ்க்குலாம் வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் ஷேர் பண்ணக்கூடிய இந்த தகவல் வந்து எஸ் செல்லப்பிராணியான நாய்களை பற்றி தான் வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவலை நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, நாய்கள் அப்படின்னக்கூடிய இன விலங்குகளே வந்து இல்லையா. அதற்கு முன்னாடிலாம் வந்து ஓநாய்கள் தான் இருந்துச்சா. ஸோ ஓநாய்களை தான் வந்து மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வேட்டையாடுறதுக்கும் வீட்டை பாதுகாப்பதற்கும் வந்து ஓநாய்களை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்களாம். ஸோ அந்த ஓநாய்கள் தான் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து நாய்களாக உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி முடிவில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு நாயுடைய எலும்புக்கூடு வந்து கிடச்சிருக்கு. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, 150,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து மனிதர்கள் கூட நாய்களும் வந்து இருந்திருக்கு. ஸோ நாய்களும் சேர்ந்து வந்து இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து மனிதர்களோடய சேர்ந்து நாய்களும் வந்து வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாய்கள் வந்து இப்போ நாட்டில் எல்லா இடத்துலையுமே வளர்க்குறாங்க இல்லையா. ஸோ நாய்களுடைய இனம், அதாவது நாய்கள் வளர்க்குறது வந்து எந்த நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் தான் வந்து நாய்கள் வளர்க்குறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்ட சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னமோ வந்து நம்ம கொஞ்சம் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு, அப்ராக்சிமேட்டாக 1000 பேருக்கு 274 நாய்கள் வந்து வளர்க்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 95 மில்லியன் நாய்கள் வந்து அமெரிக்காவில் மட்டுமே வந்து வளர்க்கப்படுது. எப்படி மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்பிச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து விலங்குகளையும் வந்து அனுப்பிச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி முதன் முதலாக விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட நாயுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்கா. 1957 நவம்பர் 3 லைக்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நாயை வந்து ரஷ்யா தன்னுடைய ராக்கெட் அனுப்பும்போது அதில் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த நாயை வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. பட் அந்த நாய் லைக்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த நாய் வந்து 6 வந்து ஆக்சிஜன் குறைவு ஏற்பட்டு இறந்து போயிடுது. இந்த ஒரு விஷயத்த சொல்ல எனக்கே வியடாதான் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை சொல்ல எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியா, வியட்நாம், அப்புறம் சீனா, சுவிட்சர்லாண்டோட ஒரு சில பகுதிகள், இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி நம்மலாம் வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி வந்து அங்கே நாய்கறிகள் நாய்கையுடைய கறிகளை வந்து சாப்பிடுவாங்களாம். கேட்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல. நாய்களுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், நாய்களுக்கு வந்து எல்லா கலரையும் வந்து பார்க்கவே முடியாதாம். நாய்களுக்கு வந்து சிவப்பு கலர் தெரியவே தெரியாதாம். வெறும் வந்து வெள்ளை, மஞ்சள், கருப்பு, நீலம் இதெல்லாம் மட்டும்தான் வந்து நாய்களால் பார்க்க முடியுமா. ஒரே ஒரு நாய் இனம் மட்டும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து இப்போ வரைக்குமே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நாய் இனத்துடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலுக்கி. இந்த சலுக்கி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நாய் இனம் வந்து கிமு 2000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து இப்போ வரைக்குமே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் எல்லாரும் நாய் வளர்த்துருந்தீங்க ஒன்று கவனிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு வந்து வியர்க்கவே வியர்க்காது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குலாம் இருக்கிற மாதிரி வியர்வை சுரப்பி வந்து நாய்களுக்கு வியர்வை சுரப்பியே வந்து கிடையாது. இயற்கையாகவே நாய்களுக்கு வியர்வை சுரப்பி அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாததுனால நாய்களுக்கு வந்து வியர்வையே ஏற்படாது. இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, நாய்களுடைய மூக்கு வந்து எப்பவுமே ஈரப்பதத்தோடையே இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்களுடைய மூக்கு வந்து எப்பவுமே ஈரப்பதமாக இருந்தால் மட்டும்தான் நாய்களால் ஒரு சின்ன ஒரு ஸ்மெல்லை கூட வந்து சென்ஸ் பண்ண முடியுமா. ஒரு சின்ன கெமிக்கல் ஸ்மெல் இருந்தால் கூட அந்த நாய்களால் துல்லியமாக அதை வந்து சென்ஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா, உணர முடியுமா. அதனால தான் நாய்களுடைய மூக்கின் பகுதி வந்து எப்பவுமே ஈரப்பதத்தோடையே இருக்குது. நாய்கள் வந்து எவ்வளோ நாள் உயிர் வாழும், எவ்வளோ நாள் வந்து நாய்களுடைய ஆயுட்காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7-20 எல்லா நாய்களும் வந்து கரெக்டாக 7-20 தான் உயிர் வாழுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. அந்த நாய்களை வந்து பார்த்துக்கக்கூடிய அந்த விதம், அந்த நாய்கள் வந்து எந்த இனத்தை சேர்ந்தது, அது மட்டும் இல்லாமல் அந்த நாயுடைய வெயிட்டேஜ் பொறுத்து வந்து ஒரு சில நாய்கள் வந்து முன்ன பின்ன அப்படின்னு வேறியாகலாம். முக்கியமாக வந்து கலப்பின நாய்கள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கலப்பின நாய்கள், அதாவது ஒரு ப்ரீட்லேருந்து இன்னொரு ப்ரீடுக்கு வந்து கலப்பினமாகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கலப்பின நாய்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாழுமா, அதாவது 1.2 ஆகுது இந்த நார்மலாக இருக்கக்கூடிய ஆயுட் காலத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாழுமா. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா 29 வந்து உயிர் வாழ்ந்திருக்காம். உலகிலேயே வந்து அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்த நாய் வந்து இந்த நாய் தானா. அந்த நாயுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூயி. இந்த ப்ளூயின்னு அழைக்கப்படக்கூடிய நாய் வந்து ஆஸ்திரேலியாவில் 29 வந்து உயிர் வாழ்ந்துதான். தன்னுடைய 29 வயதில் 1939 தான் வந்து இந்த ப்ளூயின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நாய் வந்து தன்னுடைய உயிரை விட்டுச்சு. இப்போ நான் எந்த நாய் இனத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்மெட்டியன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நாய்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த டால்மெட்டியன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் டாட்ஸ் போட்டிருக்கும். இந்த நாய் இனத்தை வந்து நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருவீங்க. இப்போ நிறைய பேர்லாம் வந்து வீட்டிலலாம் கூட வளர்க்குறாங்க. இந்த டால்மெட்டியன் வகை நாய்களுக்கு வந்து 30% நாய்களுக்கு வந்து என்னவா, ஒரு காது வந்து அவங்க அந்த நாய்கள் வந்து பிறக்கும் பொழுதுலேருந்தே வந்து கேட்காதாம். 5% நாய்களுக்கு வந்து 2 கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் ஃபெடரேஷன் அனிமல் வெல்ஃபேர் அப்படின்றவங்க வந்து சொல்கிறாங்க.
நம்ம எல்லாரும் வந்து சுவாசிக்கிறோம் இல்லையா, நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய காற்று உள்ள போயிட்டு நம்ம சுவாசம் அந்த வேலையை மட்டும் நம்மளுடைய மூக்கு பாக்குது, கரெக்டா? ஸோ ஆனா நாய்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லையா. நாய்களுக்கு இயற்கையாவே எப்படின்னா அவங்க சுவாசிக்கும், நாய்கள் வந்து சுவாசிக்கும் பொழுதே அந்த சுவாசத்தோடய சேர்ந்து தன் அந்த ஸ்மெல்லையும் வந்து உணரக்கூடிய தன்மை வந்து நாய்களுக்கு மட்டுமே இருக்கலாம். ஸோ அந்த ஒரே டைம்ல வந்து ரெண்டு வேளை வந்து நாய்கள் பார்க்குமா, சுவாசிக்கவும் செய்யுமா, அதே டைம்ல வந்து என்ன ஸ்மெல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதையும் வந்து நாய்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருமா. வீட்டில் நாய் வளர்க்குறவங்க வந்து இந்த ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்களுடைய காது வந்து ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும், நம்ம கூடும்போது வந்து டக்குன்னு ஆக்டிவ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்களுடைய காதை மட்டுமே 18 தசைகள் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால தான் நாய்களுடைய காதுகள் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஆக்டிவ்லேயே இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நாய்களுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ஸாக இருக்கும், ரொம்ப அறிவு சார்ந்த அறிவு நிறைந்த ஒரு விலங்காக வந்து பார்க்கப்படுறது வந்து நாய் தான் இல்லையா. ஸோ நாய் வந்து எந்த வயசுல இருந்து அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய 2 வருடம் வந்து அதாவது பிறந்து கொஞ்சம் ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 வருடத்திலேயே வந்து நாயுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுமா. ஸோ ஒரு கிட்டத்தட்ட வந்து 2 வயது குழந்தைகிட்ட விட்டிங்கன்னா அந்த 2 வயது நாயும் 2 வயது குழந்தையும் வந்து நல்லா பழகுமா. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையுடைய அசைவு எல்லாமே அந்த நாய்க்கு புரியுமா, நாய் என்ன சொல்கிறது அசைது அப்படின்றது அந்த குழந்தைக்கும் புரியுமா. ஸோ நாயுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த நாய்களுடைய 2 வயதுலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிடுதான். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எல்லோரும் நாய்கள் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நான் என்ன டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்கள் எதனா நினைக்கிறீங்களா, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை நான் செலக்ட் பண்ணி பேசுகிறேன். அந்த டாபிக் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை அன்டில் தென் பை, சைனிங் ஆஃப், உங்கள் அஷ். தேங்க்யூ.